ஏஷியன் பெயிண்ட்ஸ் மூலமாக நாம் எப்போதைக்குமாக பெயிண்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு நல்ல செய்தியை அளித்து வருகின்றோம். வாருங்கள் நாம் பார்க்கலாம் ராஜுவை. இவர் கோவிட்-19 தப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப என்ன சொல்றது, இப்ப இருக்கக்கூடிய கோவிட்-19 பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியுமே. நண்பர்களே, நம்ம எல்லாரும் விரைவா நம்மளுடைய சொந்த ஊருக்கு போயிடுவோம். நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா பயப்படக்கூடாது, இந்த பிரச்சனைய பயம் என்று எதிர்கொள்ளணும். நான் இதோட 6 மந்திரங்களை பின்பற்றுறேன். முதலாவது மந்திரம், இந்த நாட்கள்ல மாஸ்க் அணியறது ரொம்பவே அவசியம். வீட்ல இருந்து வெளியில போகும் போதும் வேலை செய்யும் போதும் எப்பவுமே மாஸ்க், கேப், ஹேண்ட் கிளவுஸ், அப்புறம் ஷூஸ் போடுறது அவசியம். மாஸ்க் இல்ல அப்படின்னா கைக்குட்டை அல்லது வீட்டுல செஞ்சிருக்கக்கூடிய மாஸ்கை பயன்படுத்திக்கலாம். இரண்டாவது மந்திரம், சைட்ல கஸ்டமரா இருந்தாலும் பெயிண்டரா இருந்தாலும் அல்லது கடையில டீலரா இருந்தாலும் 3-4 feet இடைவெளி கண்டிப்பா விட்டுருக்கணும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கை குலுக்கிறத விட வணக்கம் செலுத்தணும். மூணாவது மந்திரம், இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம வீட்டுல இருந்து தண்ணி உணவு எல்லாம் கொண்டு வரணும். உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் உணவு சாப்பிட்டதற்கு பின்னாடியும் கைகளை கழுவுவது அவசியம். சோப்பால கைகளை கழுவிக்கிட்டே இருக்கணும், சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான்காவது மந்திரம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பதிலா உங்களுடைய பைக் அல்லது சைக்கிளை பயன்படுத்தணும். ஐந்தாவது மந்திரம், கதவினுடைய ஹேண்டில், பிரஷ், அப்புறம் ரோலர் போன்ற பொருட்களை சோப் பேஸ்டு சொல்யூஷன்ல எப்பவுமே சுத்தப்படுத்தி வச்சிருக்கணும். நம்மளுடைய டீம் மற்றும் வாடிக்கையாளர்களுடைய பாதுகாப்பிற்காக சைடு மாஸ்க் கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஆறாவது மந்திரம், சைட்ல டீமை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்காவது சளி, இருமல், காய்ச்சல் இருந்துச்சுன்னா வேலைக்கு வர அனுமதிக்க கூடாது, டாக்டர்கிட்ட பரிசோதிச்சுக்கணும். இந்த அறிகுறிகள் வாடிக்கையாளர்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வேலைக்கு 1 வாரம் காலம் வாங்கிக்கணும். அவங்கள இந்த நாட்கள்ல நீங்க தொடர்பு கொள்ளக்கூடாது. வீட்டிற்கு போய் நல்லா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா பொருட்களையும் தொடணும். அப்பதான் குடும்பமும் பாதுகாப்பா இருக்கும். அப்ப நண்பர்களே, நினைவில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் புத்திசாலியா விதிமுறைகளை நன்கு பின்பற்றி நாம கோவிட்-19 விரட்டி அடிக்க முடியும். ராஜு போன்ற கான்ட்ராக்டர்கள் நமக்கு மிகவும் முக்கியமானவர்கள். நீங்களும் ராஜுவை போல விதிமுறைகளை பின்பற்றுங்கள். மேலும் பாதுகாப்பாக இருங்கள்.